சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் கண்காணிப்பதற்கும் குற்ற புலனாய்வுகள் செய்வதற்கும் ட்ரோன் கேமராக்கள் இயக்குவதற்கும் கூடுதலான போலீசாருக்கு பயிற்சி வழங்க இருப்பதாக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் தெரிவித்துள்ளார். கோவை மாநகரில் போக்குவரத்து விதிமீறல் மற்றும் குற்றவாளிகளை கண்டறியதலுக்கு ட்ரோன் கேமரா பயன்படுத்துவது தொடர்பாக காவலர்களுக்கு டிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரோன் சார்பாக 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. ட்ரோன் கேமராக்களை சரியான முறையில் இயக்குவதற்கும் அது தொடர்பான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கும் மாநகரில் உள்ள 20 காவலர்களுக்கு சேர்ந்த வல்லுநர்களை கொண்டு பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சி முடித்த காவலர்களுக்கு கோவை காவலர் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சான்றிதழ்களை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாநகரில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளை கண்காணிப்பதற்கு ட்ரோன் கேமராக்கள் அதிக அளவில் பயன்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய நவீன தொழில்நுட்பத்தில் ட்ரோன் கேமரா பயன்பாடு காவல்துறையில் அதிகரித்து வருவதால் இது தொடர்பான பயிற்சிகளை இன்னும் கூடுதல் காவலர்களுக்கு வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார். 15 காவலர்களுக்கு ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்துவது தொடர்பான பயிற்சி நடைபெற்றுள்ளது. இந்த ட்ரோன் கேமராக்கள் கோவை மாநகர காவல்துறையில் பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்த இருக்கின்றது. முக்கியமாக இரவு நேரங்களில் காவலர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய முடியாத இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய ஐஆர் கேமராக்கள், தெர்மல் இமேஜிங் ஆகவும், அதே போல் டார்ச் லைட் பொருத்திய ட்ரோன்கள் மூலமாகவும் இரவு நேரத்தில் ஒரு சில பகுதிகளை, குறிப்பாக காவலர்கள் சென்று நேரடியாக பார்க்க முடியாத பகுதிகளை கண்காணிக்கவும், அதே போல் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரு சில நேரம் போக்குவரத்து காவலர்கள் அதனுடைய எண்களை, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்த ஒரு திட்டமும் இருக்கின்றது.